வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது. ஒன்றை அனுப்புவார்கள், ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள். அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆல் என்ற பெல்லில் ஒலி எழுப்பக்கூடிய, அதாவது உங்களுக்கு ஒலி எழுப்பாது, செய்தி வரும். அந்த செய்தி பெற ஆல் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்தி வரும், திட்டமிடுங்கள். வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 டிசம்பர் 15 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் உருவாகியிருந்தது, தற்பொழுது தெற்கு மத்திய பகுதிக்கு காற்று சுழற்சியாக வந்திருக்கிறது. புதிய காற்று சுழற்சி தென்கிழக்கு பகுதியில் மேலும் ஒன்று உருவாகியிருக்கிறது. ஆக வங்கக்கடலில் தெற்கு மத்திய பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும், தென்கிழக்கு வங்கக்கடல் அதாவது சுமத்திர தீவை ஒட்டிய அதன் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அந்தமான் தெற்கு பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும் என இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாகியிருக்கின்றன. ஆக இரண்டும் ஒன்றன்பின் ஒன்றாக 25ஆம் தேதிக்குள் இரண்டும் தமிழகத்திற்கு மழை தரும் அமைப்பாக வந்து அமையும். முதல் அமைப்பு நாளை டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாலை, அதாவது இன்று 15ஆம் தேதி நள்ளிரவுக்கு டெல்டா விலை மழை தொடக்கும் வகையில் வந்து அமையும். வரக்கூடிய இந்த சுற்று அடுத்த சுற்று ரெண்டுமே இணைந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம், 20ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும். அப்படி இடைவெளி கொடுத்தாலும் மழை வந்து கொஞ்சம் தூரலாகவோ சாரலாகவோ இருக்கும் அல்லது மேகமூட்டமாக இருக்குமே தவிர முழுமையான வெயில் கிடைப்பது சந்தேகம்தான். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே முழுமையான வெயில், அடுத்த நல்ல வெயில் முழுமையான வெயில்னால் அடுத்தது 26ஆம் தேதி தான் கிடைக்கும். 26, அதாவது 15ஆம் தேதி இன்று முழுமையான வெயில் கிடைக்கும், அடுத்தது முழுமையான வெயில் மேகமூட்டம் இல்லாத ஒரு தெளிவான வானம்னா அடுத்தது 26ஆம் தேதி தான். இடையில் ஒரு நாள் வெளிச்சம் வரும், வெயில் வரும், ஆனால் முழுமையாக விலகாது, மேகமூட்டமாக இருக்கும். 21, 22 இந்த ரெண்டு சிஸ்டத்தாலையும் ஒட்டுமொத்தம், முதல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக மழையை தரக்கூடிய இடம் வந்து டெல்டா மாவட்டங்கள். முதல் மழையின் தொடக்கும் இடமும் டெல்டா, நாளைக்கு அதிகாலையில் அதிக மழை தரக்கூடிய இடமும் டெல்டா மாவட்டம். அதாவது இதை இன்னும் சொல்லப்போனால் கடலூர் மாவட்டம் முதல், கடலூர் மாவட்டத்திலையும் அந்த புதுச்சேரியை ஒட்டிய பகுதியை விட கடலூர் மாவட்டம் சிதம்பரம், சேத்தியார் தோப்பு, குமராட்சி, காட்டுமன்னார் கோவில், புவனகிரி, இந்த தெற்கு பகுதி, கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அரியலூர் மாவட்டம் எல்லை பகுதி வரைக்கும் அடுத்தது அதே அளவு மழை நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், காரைக்கால் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் அரியலூர், திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, பெரம்பலூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, அதாவது பேராவூரணியை ஒட்டிய பகுதி, அதாவது கந்தர்வ கோட்டை, ஆலங்குடி, இந்த பகுதி, இதெல்லாம் ஒருங்கிணைந்து, அதாவது இன்னும் சொல்லப்போனால் புதுக்கோட்டை மாவட்ட தலைநகர் புதுக்கோட்டை அறந்தாங்கி முதல், மணமேல்குடி முதல், கடலூர் மாவட்டம் புவனகிரி, சிதம்பரம், அந்த பிச்சாவரம் பரங்கிப்பேட்டை, அப்படியே அதற்கு நேராக போனீங்கன்னா அதில் மீன் சுருட்டி, அதில் இடையில ஊர் எல்லாமே, அதுக்கு தெற்கே கொஞ்சம், இதுதான் நம்ம டாப் ரெயின் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்படியே அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதினா பெரம்பலூருக்கு கிழக்கே, அதே போல் திருச்சி மாநகரத்திற்கு கிழக்கே, அவ்வளோ தூரம்னா திருவெரும்பூருக்கு கிழக்கே, செங்கிப்பட்டி, வல்லம், இதெல்லாமே உண்டு, இதில் அடங்கும். அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதி, வடகிழக்கு பகுதி, கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி, புதுக்கோட்டை, இந்த பகுதி, இதுதான் முதலிடம் பிடிக்கும். இரண்டாம் இடம் ராமநாதபுரம் மாவட்டம்,
மற்றும் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தின் பிற பகுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் பிற பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாவே கொடைக்கானல் மலைப்பகுதி அதுல முதலிடம் பிடிக்கும் எப்படி டெல்டா மாவட்டம் போல கொடைக்கானல் மலைப்பகுதியில் அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது கொடைக்கானல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டம் பரவலாக தேனி மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டம் இரண்டாம் இடம் ஒட்டுமொத்த தென் மாவட்டம் திருச்சிக்கு தெற்கே உள்ள ஒட்டுமொத்த திருச்சி தெற்கேன்னு சொல்ல முடியாது அதைவிட இன்னும் கொஞ்சம் வடக்கனா பெரம்பலூர் நாமக்கல் கரூர் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்துக்கு தெற்கே இது இரண்டாம் இடம் பிடிக்கும் அதுலேயும் திருச்சி மற்றும் திண்டுக்கலுக்கு தெற்கே சிறந்த மழை இருக்கும் நம்பர் ஒன் டெல்டா இரண்டாம் இடம் ஒட்டுமொத்த தென் மாவட்டம் மத்திய உள் மாவட்டம் அடுத்த இடத்தை பிடிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்தே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலையோட தெற்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் தெற்கு பகுதி அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உண்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூரோட வடக்கு பகுதி புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அடுத்தபடியாக சேலம் நாமக்கலோட வடக்கு பகுதி சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி கூட கொஞ்சம் நல்ல மழை கிடைக்கும் முதல் சுற்றிலேயே வடக்கு பகுதி குறைவான மழை அதில் வந்து மூன்றாம் இடத்துல சேர்த்துக்கலாம் ஈரோடு வடக்க இரண்டாம் இடத்துல சேர்த்துக்கலாம் ஈரோடு தெற்க அதாவது இந்த மொடக்குறிச்சி இந்த பகுதியெல்லாம் இரண்டாம் இடத்திலும் அதுக்கு வடக்கே இருக்கக்கூடிய எண்ணமங்கலம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம்லாம் மூன்றாம் இடத்திலும் இருக்கும் அதே போல் நீலகிரி பவானி சாகர் அந்த இது இன்னும் வடக்கு பார்த்திங்கன்னா தாளவாடி கர்நாடகாவின் சாம்ராஜ்நகர் கூட மழை உண்டு மூன்றாம் இடத்துல இருக்கும் இந்த கர்நாடக வடக்கு எல்லையோர அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் ஆந்திர எல்லையோர வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூன்று மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டம் ஐந்து மாவட்டத்திற்கு கடைசி இடத்துல இருக்கும் மழை பொழிவு ஆனால் அங்கும் மழை உண்டு வரக்கூடிய இருபதாம் தேதிக்குள்ள எல்லா மாவட்டத்துக்கும் மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்திலும் டெல்டா மாவட்டம் வந்து அடிக்கடி கொஞ்சம் மழை விடும் நேரம் இடைவெளியெல்லாம் குறைவாக இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் மழை பெய்யும் தென் மாவட்டங்களில் அதை விட கொஞ்சம் குறைவான நேரம் வடக்கே செல்ல செல்ல அவ்வப்பொழுது தான் மழை பெய்யும் அதாவது கிருஷ்ணகிரி ஆக கடைசியில் இருக்கக்கூடிய பெங்களூரை ஒட்டியுள்ள பகுதி ஹுசூர் பகுதி இதுதான் மிக குறைவான மழையை எதிர்பார்க்கலாம் ஆனால் மழை உண்டு திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருத்தணி பகுதி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இதுதான் குறைவான மழையை வரக்கூடிய இருபதாம் தேதிக்குள் பெறும் ஆனால் அங்கும் மழை உண்டு திருவண்ணாமலை வடக்கு அடுத்த இடம் அடுத்த முதலிடத்தை அப்படியே நோக்கி செல்லும் பொழுது திருவண்ணாமலை தெற்கு அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அடுத்த இடத்துல தான் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதை விட கூடுதல் புதுச்சேரி கடலூர் அதை விட கூடுதல் புது கடலூர் அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள் அதை விட கூடுதல் அப்புறம் டாப் தென் மாவட்டம் எல்லாமே அதுக்கு டாப் வந்து டெல்டா மாவட்டம் அந்த டெல்டா மாவட்டத்திலையும் பரங்கிப்பேட்டைக்கு தெற்கே கடலூர் மாவட்டமும் உண்டு மீன் சுருட்டிக்கு தெற்கே அதாவது அரியலூர் மாவட்டம் உண்டு கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் எல்லாமே உண்டு இந்த பக்கம் குமராட்சி மற்றும் காட்டுமன்னார் கோவில் புவனகிரி சிதம்பரம் இதெல்லாமே சிறந்த மழை நம்பர் ஒன் இடத்து பிடிக்கும் மழை பொழிவில் அதேபோல் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூரின் கிழக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் வடக்கு பகுதி அதாவது தஞ்சை மாவட்டத்தை ஒட்டிய பகுதியும் அதாவது கந்தரவக்கோட்டை பேராவூரணிக்கு ஒட்டிய பகுதி அதாவது கந்தரவக்கோட்டை பகுதி மற்றும் பேராவூரணி ஒட்டிய புதுக்கோட்டை ஆலங்குடி பகுதி ஆவணம் இந்த பகுதி கண்டிப்பாக சிறந்த மழையை எதிர்பார்க்கலாம் நாளை காலை மழை தொடங்கிவிடும் அடுத்தது அதை தொடர்ந்து ஒரு நாள் இடைவெளி கொடுத்தாலும் மேகம்னா அடுத்த சிஸ்டம் வந்து டெல்டா மாவட்டம் தான் அடுத்த சிஸ்டம் முதலிடத்தை பிடிக்கும் அதுலேயும் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் இதுதான் முதலிடத்தை பிடிக்கும் அடுத்த சிஸ்டமும் அதே போல் எல்லா மாவட்டத்துக்கும் மழை உண்டு அதே தென் மாவட்டத்துக்கு கூடுதல் மழை உண்டு வடக்கே முன்னோருது கஷ்டம் இருந்தாலும் தென் மாவட்டம் மத்திய உள் மாவட்டம் இதெல்லாம் சிறந்த மழை உண்டு முழுமையாக கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும்னா 26ஆம் தேதி தான் அதுக்கு அடுத்த சிஸ்டம் 28ல தான் வரும்போருக்கு 27க்கு பிறகு ஆக 26, 27 ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்து 28ல வரும் 28, 29, 30, 31 இந்த தேதிகள் அடுத்த சிஸ்டம் வரும் 28க்கு பிறகு தான் வரலாம் 29, 30, 31 28ல் தொடங்கலாம் மூன்றாவது சிஸ்டம் அடுத்த சிஸ்டம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் பொங்கலுக்கு முன் அதாவது ஜனவரி முதல் வாரத்தின் பின்பகுதி 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்
ஆகவேல்லாம் சரியாக நடந்து நடந்து கடந்து கொண்டிருக்கின்றன. வரக்கூடிய நாளை 16ஆம் தேதி மழையிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக அனுபவிப்போம். அதற்கேற்ற முன்னெச்சரிக்கையும் எடுக்க வேண்டும். டெல்டாவிற்கு வடிகால் வசதியும் செய்து கொள்ள வேண்டும். மழையும் நிறைய இருக்கும் சில இடங்களில். ஆகவே மழை பெய்ய பெய்ய வடிய விடுங்கள். பெய்வதற்கு முன் பெய்யும் என்று வடிய விட்டு விடாதீர். ஒரு இடத்துல கூடுதல் குறைவாக இருக்கும். இறுதியான மழை பெய்யும் பொழுது அளவாக வைத்துவிட்டு பிறகு வடிய விட வேண்டும். பெரும்பாலும் மழை நீரை சேகரிக்க முயற்சி செய்யுங்கள். அடுத்த அறிக்கை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். மதியம் வேண்டாம், மாலை 5 மணி அறிக்கையில் சந்திப்போம்.